Hi friends, welcome to Regis Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு சூப்பரான chili prawn தான் பண்ணப் போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். chili prawn பண்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எறா வந்து க்ளீன் பண்ணிட்டு ஒரு 1/4 கிலோ இருக்கும். நல்ல பெரிய பெரிய பீசா இருக்குது. இத எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 3 வரமிளகாய், கேப்சிகம் और चिन्ना साइज़ ओन एड़तो चिर करें मंचल तूल और टीस्पून और चिन्ना तक्काली रेंड पच्चम मलगा रेंड टेबलस्पून कॉर्नफ्लावर और टेबलस्पून मैदा और टीस्पून मिलगे एलुमचे चारे और पलत्तोड़दे इंजी पूंड पेस्ट और टेबलस्पून उप्प तेवया नालवे मलगाई तूल रेंड टेबलस्पून सोया सास और टीस्पून रेड चिल्ली सास और टीस्पून பொரிக்கிறதுக்கு என்ன தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் प्रिपरेशन என்னன்னா இந்த பிரான் மேல மஞ்சள் தூள் மிளகு தூள் உப்பு லெமன் ஜூஸ் இதே போட்டு நல்ல பிறக்கி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஒரு 1/2 மணி நேரமா அப்படியே இருக்கட்டும் இப்ப 1/2 மணி நேரம் ஆயிச்சு அடுத்து இந்த எறா கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாய் தூள் मैदा कॉर्नफ्लावर इदला पोट्टु नल्ला मिक्स पन्नी एड़ुत्तु वच्चुक्कलाम इप्पो वंदु इदु पोरिक्किरदुक्कु तयार आयिडुच्चु अडुत्तु पोरिच्चु एडुत्तुक्कलाम इप्पो मसाला तरक्कि वच्चिरुक्किर एल्ला प्राणियुम नम्म एण्णैयिल पोट्टु पोरिच्चु एडुत्तुक्कलाम அவ்ளோதான் பிரான் நல்லா குக்க ஆயிச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி மீதி இருக்க பிரானை பொரிச்சு எடுத்துட்டு அடுத்த प्रिपरेशन ஆரம்பிச்சிரலாம் இப்போ எல்லா பிரானையும் பொரிச்சு எடுத்து வச்சாச்சு அடுத்து ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்தி இருக்கறேன் அதுல நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் पच्चा मलका वरा मलका कैप्सिकम इदेल्ला उन्ना पोटरला इदु कुड़े तक्काली सेर्त्तुकला इदु वेंगायत्तुक्कु तेवैयान उप्पु सेर्त्तुकला टीस्पून कॉर्नफ्लावर तनिल करचे ऊतिकला सोया सास रेड चिल्ली सास नम्म पोरिच्चु एड़ुत्तु वच्च प्रॉन सेर्त्तुकला और निम्स ना कलरीटे गैस आफ पड़ा इतने चिल्ली प्रॉन रेडी आवलोदा नम्बर चिल्ली प्रॉन रेडी आई पड़ी पांग टेस्ट रोम नल्को
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.